वेलकम टू कर्ना किचन। ये संभा गोधुम अल्वा एपड़ी सेर्थन पाकला। संभा गोधुम अल्वा सेर्थन तेवेन पुरले नन पाकला। इपन नम्ब गोधुम वच्चिना सेये पोरो। ना अधिक रिंड कप संभा गोधुम एड़ती रुके। இது மாதிரி கோதுமை 2 கப் எடுத்துக்கேன். இந்த கோதுமையை முத நாள் நைட்டே நம்ம தண்ணியில நல்லா ஊற வைக்கணும். அது மாதிரி நான் 2 கப் கோதுமை தண்ணியில ஊற வச்சி எடுத்து வச்சிருக்கேன். இது சம்பா கோதுமை. இத இப்ப நம்ம மிக்ஸில நல்லா அரைச்சி அந்த பால் தான் நம்ம எடுத்துக்க போறோம். 2 கப் சம்பா கோதுமைக்கு 4 கப் வெல்லம், 1 கப் நெய், 1 கப் எண்ணெய் எடுத்துக்கேன். அடுத்து 1/2 கப் முந்திரி நெய்யில வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம், ஏலக்காய் தூள், கலருக்கு சிறிதளவு கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதான் தேவையான பொருள். இப்போ நம்ம ஊற வச்ச கோதுமையை மிக்ஸில நைஸா அரைச்சி அதனோட பால் வடிகட்டி எடுக்கணும். சம்பா கோதுமை இந்த மாதிரி நீல நீலமா இருக்கும். மத்த கோதுமையோட சம்பா கோதுமை கொஞ்சம் நீலமா இருக்கும். இது இதுல செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அல்வா அதுக்கு தான் இந்த சம்பா கோதுமையில நம்ம செய்றோம். இப்போ எப்படி செய்யணும் பாப்போம். இப்போ ஊற வச்ச கோதுமையை மிக்ஸில போட்டுக்கலாம். இது மாதிரி மிக்ஸில அரைச்ச கோதுமையை ஒரு வடி வடிச்சு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் அரைச்சி வடிகட்டிட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா அரைச்சி நம்ம வடிகட்டி எடுக்கணும். மூணு டைம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுக்கணும். இது இரண்டாவது முறையும் நல்லா அடிச்சி நல்லா பால் எடுத்துக்கணும். வடிகட்டி எடுக்கிற சக்கை நல்லா பிசு பிசுன்னு இதான் போந்த மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம அடிச்சு இன்னொரு டைம் அடிச்சுட்டு அந்த பால் மட்டும் விருது எடுத்துக்கணும். அந்த சக்கையை மூணாவது முறை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி அந்த பால் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த அளவு சக்கை வர்ற மாதிரி நல்லா அரைச்சி பிழிஞ்சி அந்த கோதுமை பால் மட்டும் எடுத்துட்டு இதை எடுத்து தூக்கி போட்டுணும். நம்ம அரைச்சத ஒரு 4-5 மணி நேரம் இந்த பாலை தெளிய வச்சோமா மேல தண்ணி நின்னுடும். கீழே அந்த கோதுமை அப்படியே படிஞ்சு இருக்கும். அந்த திக்கா அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போறோம். இதை இப்போ ஒரு 4 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா நம்ம அரைச்சிட்டு இதை ஒரு 10 மணி நேரம் நல்லா தெளிய விட்டுட்டோம். இப்போ இதுல இருக்கிற தண்ணியை மேலாம இழுத்துட்டு அடியில் உள்ள கோதுமை பாலை தான் எடுத்து இப்போ நம்ம செய்யறோம். தண்ணியை மேல தெளிந்த தண்ணியை கொஞ்சம் ஊத்திட்டு இந்த மாதிரி கோதுமை பாலை எடுத்து வச்சுக்கணும். இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமைனா 4 கப் வெல்லம், 2 கப் வெல்லம். இப்ப நான் 2 சின்ன கப்ல எடுத்ததுனால 4 கப் வெல்லம் எடுத்துட்டேன். சர்க்கரையிலையும் செய்யலாம், நான் வெல்லத்துல செய்யறேன். கோதுமை அப்படின்னு சொன்னா சம்பா கோதுமைனா 2 கப் வந்து வெல்லம், 1 கப் நெய் போதும். நான் நெய்யில 1/2 கப் நெய், 1/2 கப் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி நான் 2 சின்ன கப்புனாலதான் 4 கப் வெல்லம், 1 கப் வந்து நெய், 1 கப் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இப்ப இது பாகு நல்லா காய்ச்சிட்டு இந்த இதை ஊத்திக்கிட்டேன். இது மாதிரி வெல்லம் ஒரு கம்பி பதம் பாகு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கோதுமை இதோட ஒரு 4 டம்ளர் தண்ணி கலந்து அந்த கோதுமை பாலை இதோட சேர்த்து கிண்டிக்கலாம். கோதுமை பாலில் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா கைவிடாம கிண்டி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நெய் சேர்த்துட்டு வரணும். நல்லா கொதிக்கட்டும். வெள்ள பாகோட நம்ம ஊத்தின கோதுமை பால் கிண்டிட்டே இருந்தோமா அந்த அளவு கெட்டியா வந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யும் எண்ணெயும் மாற்றி மாற்றி ஊற்றி நல்லா வேக விட்டு எடுக்கணும். கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்க ஆயில், நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்டாக இருக்கும்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேக நம்ம ஆயிலும் நெய்யும் மாற்றி மாற்றி ஊற்றி நல்லா வேக விடணும். அப்போ தான் நல்லா அல்வா நல்லா வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேசரி பவுடர் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே நான் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிண்டிட்டு அப்புறம் ஏலக்காய் தூள் போடணும். இப்போ ஏலக்காய் பொடி நம்ம எடுத்து வச்சது போட்டாச்சு.
நம்ம ஊத்துன நெய் எண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி கக்கி வெளிய வரும். நெய்யில வறுத்து வச்சிருக்க முந்திரி இதோட போட்டுக்கலாம். பாத்திரத்துல ஒட்டாம நம்ம போட்ட நெய் ஆயில் எல்லாம் இதாயி வெளியே அந்த நெய் வந்த உடனே நம்ம எடுத்து பிளேட்ல கொட்டிடுவோம். ட்ரேல நம்ம முன்னாடியே நெய் தடவி வச்சுக்கணும், அதுல இப்ப இதை எடுத்து ஊத்திக்கலாம். கரெக்டா பாத்திரத்துல ஒட்டாம வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா பாத்திரத்துல ஒட்டாம நெய் மேல மேல வந்ததும் எடுத்து கொட்டிடுவோம். நெய் தடவுன ட்ரேல ஊத்திக்கிறோம். இப்ப எடுத்து ஊத்தியாச்சு, நல்லா ஆறட்டும். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டு நம்ம எடுத்து பீஸ் போட்டு காட்டுறோம். இப்ப நல்லா நம்ம ஒரு மணி நேரம் ஆற விட்டுட்டோம். இப்ப கட் பண்ணிட்டு நம்ம சம்பா கோதுமை அல்வா எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, சாஃப்டா இருக்கு. மைதா கொஞ்சம் இதா இருக்கும், இது சம்பா கோதுமைனால நல்ல சாஃப்ட். இப்போ சுவையான சம்பா கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது சம்பா கோதுமையில் செய்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பால் எடுக்கிற ப்ராசஸ் தான் கொஞ்சம் நேரம் ஆகும், மற்றபடி இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.